புதிய ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் செய்கிறதாக இருந்தால் எப்படி கிரியேட் செய்ய முடியும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் ஆல்ரெடி உங்களுடைய மொபைல் ஃபோனில் அவைலபிளாக இருந்தால் ஓகே, இல்லாத பட்சத்தில் பிளே ஸ்டோர்லிருந்து இந்த இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்துக்கோங்க. டவுன்லோட் செய்த இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனை இப்போ ஓப்பன் செய்யலாம். ஆல்ரெடி உங்களிடம் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்தால் சேம் அந்த அக்கௌண்டோட ஐடி பாஸ்வேர்டு அப்ளை செய்து அக்கௌண்ட்டை லாகின் செய்ய முடியும். இன்கேஸ் உங்களிடம் அக்கௌண்ட் எதுவுமே இல்லை, இல்லை ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது பட் புதிய ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் செய்கிறதாக இருந்தாலும் சரி, கிரியேட் நியூ அக்கௌண்ட் இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட், வாட் இஸ் யுவர் மொபைல் நம்பர்? பட் நான் மொபைல் நம்பரை வைத்து அக்கௌண்ட்டை கிரியேட் செய்ய போகிறது கிடையாது, ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை வைத்து தான் ஒரு நியூ அக்கௌண்ட்டை கிரியேட் செய்ய போகிறேன். பட் உங்களுடைய சாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மொபைல் நம்பரை வைத்து அக்கௌண்ட்டை கிரியேட் செய்யுங்க, இல்லை ஜிமெயில் அக்கௌண்ட்டை வைத்து அக்கௌண்ட்டை கிரியேட் செய்யுங்க. பட் உங்களிடம் அவைலபிளாக இருக்கிற மொபைல் நம்பர் இல்லை ஜிமெயில் அக்கௌண்ட்டை வைத்து அக்கௌண்ட்டை கிரியேட் செய்யுங்க. ஏன் சொல்கிறேன்னா, கிரியேட் செய்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மொபைல் ஃபோனிலிருந்து ரிமூவ் ஆகிடுச்சு, இல்லை அக்கௌண்ட் பாஸ்வேர்டு மறந்து போச்சு, அதாவது சிம்பிளாக சொல்கிறதாக இருந்தால் அக்கௌண்ட்டை ரிகவர் செய்வதற்கான கூட இதில் அப்ளை செய்கிற மொபைல் நம்பர் இல்லை ஜிமெயில் அக்கௌண்ட்டில் தான் ரிசீவ் ஆகும். ஸோ அவைலபிளாக இருக்கிற மொபைல் நம்பர், ஐடி பாஸ்வேர்டு ஞாபகம் இருக்கிற ஜிமெயில் அக்கௌண்ட் எதுவோ அதை மட்டும் இதில் அப்ளை செய்யுங்க. ஓகே, இப்போ நான் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வைத்து அக்கௌண்ட்டை கிரியேட் செய்கிறதுனால சைன் அப் வித் ஜிமெயில் இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்கிறேன். ஓகே, இப்போ நான் என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை என்டர் செய்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் கிரியேட் ஏ பாஸ்வேர்டு, அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டை கிரியேட் செய்து நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் வாட் இஸ் யுவர் பர்த்டே, நம்முடைய டேட் ஆஃப் பர்த் எதுவோ இதில் செலக்ட் செய்யலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். வாட் இஸ் யுவர் நேம், நம்முடைய நேமை இந்த பாக்ஸில் அப்ளை செய்து நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். இன்ஸ்டாகிராம் எனக்கு ஒரு யூசர் நேமை கிரியேட் செய்து கொடுத்துடுச்சு, இன்கேஸ் இந்த யூசர் நேமில் ஏதாவது சேஞ்சஸ் தேவைன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட யூசர் நேமை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்னு ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு முறை வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை நான் செலக்ட் செய்கிறேன். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி, இதில் கீழ்ப்பக்கம் இருக்கிற ஐ அக்ரி இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் ஆட் ஏ ப்ரொஃபைல் பிக்சர், ஓகே இப்போ அக்கௌண்ட்டுக்கான ப்ரொஃபைல் பிக்சரை செட் செய்யலாம். ப்ரொஃபைல் பிக்சர் செட் ஆயிடுச்சு. ஸ்கிப் ஸ்கிப் ஸ்கிப். என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் செய்ய முடியும்னு என்னுடைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.